வணக்கம். இன்று இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம டெய்லியும் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பற்றி உண்டான ஒரு விளக்கம் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி சார் இது புரியல அப்படின்னா, ஒருவேளை வந்து நம்ம அந்த வீடியோ கூட சேர்த்து பண்ணுறதுனால சில பேர் புரியாமல் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இதுலையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் வீடியோவை தனியாக போடலான்றதுனால இன்றைக்கி இந்த மாதிரி போடுறேன். இப்போ நான் நம்ம டெய்லி ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரி. இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, இது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக் இந்த டெக்னிக்னு எந்த விதமான வந்து சொல்கிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப சாதாரணமான மெத்தட், எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான். என்னென்னா ஓஆர்பின்றாங்க, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரி. பெரும்பான்மையான எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரின்றது என்னன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ எடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஹையா கட் பண்ணா பை, லோ கட் பண்ணா செல், இதுதான் சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்றது ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரி. ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரினா ரொம்ப எளிமை, மார்க்கெட் ஓபன் ஆன உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு 400 to 450 ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். மார்க்கெட் காத்தால ஓபன் ஆனது அப்புறமா அது கால் ஆப்ஷனா இருக்கலாம் அல்லது புட் ஆப்ஷனா இருக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய ரெண்டாவது கேண்டல், உதாரணத்துக்கு நான் இப்ப காட்டுறது வந்து 11ஆம் தேதி சார்ட், நேதி சார்ட்டு இதுல பாத்தீங்கன்னா 1ஆவது கேண்டல் முடிஞ்சது, 2ஆவது கேண்டல். இப்போ 2ஆவது கேண்டலுடைய முடிஞ்ச உடனே அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் ரோபோவில் தான் பண்ணணும்னு இல்லை, மேனுவலாக பண்ணலாம். மேனுவலாக பண்ணால் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதுனால நம்ம ரோபோவில் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த ஹை அண்ட் லோ, இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். ஹை பார்த்தீங்கன்னா நான் 375, லோ வந்து 307. இந்த ஹையை கட் பண்ணால் பை, லோவை கட் பண்ணால் செல். இப்போ பார்த்தீங்கன்னா 375 கட் பண்ண உடனே பை, அதே மாதிரி லோ 307 கட் பண்ண செல் வருது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட், இவ்வளோதான். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றோம். இதுல வந்து எந்த விதமான ஒரு சொல்றதுக்கு ஒரு ஃபேன்சி டெக்னிக் நேம் கொடுத்து கூப்பிடுறதுக்கு எந்த விதமான ஒரு விஷயமே இது உள்ள இல்லை, ரொம்ப எளிமை. இதுதான் நம்ம ஓப்பனா சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இதுல எப்படி நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்டா எடுக்க முடியுது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமை. ஏன் நம்ம லாபம் கிடைக்குதுன்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமை. நம்ம பண்றது வந்து ஆப்ஷன்ல பண்றோம், அதாவது நமக்கு லாபம் கிடைக்குது. எப்படி ஆப்ஷன்ல பண்ண லாபம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி, ஆப்ஷன்ஸ் 4 இருக்கு. ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதனுடைய அந்த ஒரு எனி ஸ்டாக் எடுத்தீங்கனாலும் அதோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 to மேக்ஸிமம் 3-4% தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது ரெகுலராகவே மோஸ்ட் ஆஃப் த டேஸ். ஃபியூச்சர்ஸும் அதே தான், கமாடிட்டி அதே தான். ஆனா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ, உதாரணத்துக்கு ஒரு 400 இருக்கக்கூடிய ஆப்ஷனுடைய வேல்யூல இருந்து மினிமம் 50% மேலேயோ இல்ல 50% கீழே போனோம், 50%லேருந்து அன்லிமிட்டட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடியது ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இதனாலதான் நமக்கு வந்து இதுல வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்றோம். ரெண்டாவது நம்ம என்ன ட்ரேட் பண்றோம்னா, ஒரு ட்ரேடிங்ல சக்சஸ் வரணும்னா ஒரு பயங்கரமான சார்ட்டோ டெக்னிக்கோ இல்ல ஒரு சார்ட்டோ இண்டிகேட்டரோ இதெல்லாம் ஒரு மண்ணுமே ஒண்ணுமே வேலை செய்யாது. இன்னொன்னு என்ன உண்மை, ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னன்னா, யாராலையுமே மார்க்கெட்டை கணிக்கவோ இல்ல அந்த மாதிரி சார்ட்ன்றது ஒண்ணு இருக்கிறது இல்லவே இல்லை, அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ன்றது ஒரு மாறி இருக்கக்கூடிய பிஹேவியர், மார்க்கெட் ஒரே மாதிரி நடக்கக்கூடிய பிஹேவியர் கிடையாது. மார்க்கெட்டை ஓட்டுறது ஆப்ரேட் பண்றது வந்து பியூர்லி ஆப்ரேட்டர். அதாவது நான் இது முன்ன இதை பத்தி வீடியோ வந்து நான் சைக்காலஜி வீடியோ தனியா போட்டிருக்கேன், அதை பாருங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல வந்து மார்க்கெட்டை ஓபன் ஆப்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர்ஸ் தான். அது வந்து ஒரே ஆப்ரேட்டர் டெய்லி ஆப்ரேட் பண்ணாலும் சொல்ல முடியாது, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆப்ரேட்டர் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே நோக்கம் கிடையாது, வேற வேற நோக்கம் இருக்கு. ஸோ அதனால டெய்லி ஒரே மாதிரி மூவ்மெண்ட் போனா நம்ம ஏதாவது சார்ட் வச்சிருந்தோம்னா நடக்கும். ஆனா இது வந்து மார்க்கெட் மாறிட்டே இருக்கிறதுனால இது எப்படி வேணா போகலாம். ஸோ இதுல நம்ம இந்த ஆப்ஷன்ல எப்படி நம்ம லாபம் எடுக்க முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், த்ரூ மணி மேனேஜ்மெண்ட். ஏன்னா இதுல ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப சிம்பிள், 2வது கேண்டில் ஹை கட் பண்ணா பை, லோ கட் பண்ணா செல். ஆனா இதுல மணி மேனேஜ்மெண்ட் மூலமா தான் நம்மளால லாபம் எடுக்க முடியும். மணி மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க எனி செக்மெண்ட் பண்ணுங்க, எந்த கமாடிட்டி பண்ணலாம், ஈக்விட்டி பண்ணலாம், எஃப்என்ஓ பண்ணலாம், ஃபாரெக்ஸ் பண்ணலாம், இல்ல ஆப்ஷன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், என்னன்னா ஒன்லி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மூலமா தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதை நம்ம வந்து ரொம்ப எளிமையா யூஸ் பண்றோம் இந்த சார்ட்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்க ஒரு ட்ரேடுக்கு அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து 2000 ரூபாய் இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த கொள்கையை வச்சு 100 ட்ரேட் பண்றோம், மினிமம் 50 ட்ரேட் வின் பண்றோம் அப்படின்னா நமக்கு 50 × 2000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். இன்னொரு 50 ட்ரேட்ல நம்ம தோத்தா கூட 50 × 1000 ரூபாய் 50000 ரூபாய் நஷ்டமாகும். ஸோ 1 லட்ச ரூபா 50000 ரூபாய் நஷ்டமாச்சுன்னா மீதி 50000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். இதை கன்சிஸ்டண்டா பண்ண பண்ண நமக்கு லாபம் கிடைக்கும். இவ்வளவுதான், நான் 1:2 ரேஷியோ இருந்தாலே நம்மளால கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் எடுக்க முடியுன்ற சமயத்துல நம்ம இந்த ஆப்ஷன்ல என்ன பண்றோம், ஒரு
அதாவது ஒரு 5% நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அந்த பிரீமியத்திலேருந்து ஒரு ட்ரேடுக்கு. உதாரணத்துக்கு இந்த ரெண்டாவது கேண்டில் ஹை கட் பண்ணோடனே பை, அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 5%, அதாவது 376 அப்படின்னா கிட்டத்தட்ட 17 ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ பை ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா போர்ஷன் கட் ஆயிடும், திரும்ப பை ஆயிடுச்சுன்னா திரும்ப பை பண்ணும். அப்படி இருக்கும்போது 5% ஸ்டாப் லாஸ், ஆனால் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் மூவ்மெண்ட் கொடுக்கும் ஆப்ஷனில். இதே ஈக்விட்டியில் அது நடக்காது, ஃபியூச்சர்ஸில் நடக்காது, இதே கமாடிட்டிலையும் நடக்காது, ஆனால் ஆப்ஷன்ஸில் நடக்குது. இது ரியல் ட்ரூத். இது வந்து நம்ம வந்து எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டெக்னிக்னால தான் நடக்குது, இல்லை நாங்கள் கொடுக்குற சார்ட்னால நடக்குது, ரோபோவில் நடக்குதுன்னா அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இது மார்க்கெட்டுடைய தன்மை இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு 400 இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது என்ன இருக்குன்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு 1 hour ₹540 போயிருக்கு, அதாவது 40% உடனே ஏறி இருக்கு. இதே 400 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எவ்வளோ ஏறும், 8-10 ஏறும் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். அதில் 2 ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா 3 சம்பாதிக்கிறதுக்கு ஹோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொல்ல இருக்காது. மேபி நிறைய பேர் ஈக்விட்டியில் நல்லா பண்ணலாம், ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம், கமாடிட்டியில் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து அடிப்படை அனுபவத்தில் சொல்கிறேன், ஏன்னா ஈக்விட்டி கமாடிட்டி பண்ணுறதுக்கு தனி வேறு மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த மெத்தடை வச்சு பார்க்கும்போது இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி லோ டவுன் சைட் பார்த்தீங்கன்னா, இந்த லோ கட் ஆகும்போது செல் வருது, கிட்டத்தட்ட 300 150 கீழே வந்திருக்கு, அதாவது 50% இறங்கியிருக்கு. இது ஆப்ஷனில் மட்டும்தான் நடக்கும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிஸ்க்கை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ரிவார்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நமக்கு லாபம் கிடைக்குது. ரெண்டாவது, இந்த மெத்தட் வந்து நீங்கள் ரோபோ பண்ணால் தான் நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, மேனுவலாக பண்ணால் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது ரோபோ வேணுன்றது அவசியம் இல்லை, ரோபோ இல்லாமல் நம்ம மேனுவலாகவே நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். என்னென்னா மேனுவலாக பண்ணும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா கரெக்டாக பை பண்ண உடனே பை பண்ணணும் அந்த ரேட்டுக்கு, அதே மாதிரி அந்த ஸ்டாப் லாஸை உடனே அந்த ஸ்பீடு கட் பண்ணுறதுன்றது ரொம்ப முடியாத விஷயம். ஏன்னா மூமெண்ட் நிறைய இருக்கும், 400 ஆப்ஷன்றது ஒரு 20 டக்கு டக்குன்னு மூமெண்ட் இருக்கும், அதனால் மேனுவலாக பண்ணுறது முடியாது. ரோபோனா கரெக்டாக அது டிசிப்ளினாக பண்ணும். ரெண்டாவது, ட்ரேட் டிசிப்ளின்றது மேனுவலாக பண்ணும்போது எல்லாருக்கும் அது அமையிறது இல்லை, ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பண்ண முடியறதில்ல, ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியறதில்ல. ஏன்னா ட்ரேட் மேனேஜ்மெண்ட்னா இப்போ நம்ம ரோபோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்னா ஹைப்ரிட் மோட், பை ஆகுது, பை ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் கட் பண்ணிடும், திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப அது பை ரேட்டுக்கே ப்ரைஸ் போகும்போது திரும்ப வாங்கிக்கும். இந்த மாதிரி மெத்தட்லாம் மேனுவலாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்டிப்பாக எமோஷனல் எரர் வரதா செய்யும். ரெண்டாவது, ஹியூமன் எரர், நம்ம தப்பாக போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதன் காரணமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர இந்த ரோபோக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் சம்மந்தமே இல்லை. ரோபோன்றது ஒரு வேலைக்கார, நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை செஞ்சு கொடுக்குற. ஸோ இந்த மெத்தட் வந்து ஆப்ஷனுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முடியலன்றவங்க மட்டும் ரோபோ எடுத்துக்கிறாங்க, எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் மேனுவலாகவே பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். மீதி எல்லாமே நம்ம மணி மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் மூலமா தான் நமக்கு லாபம் வருமே தவிர, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டோ இல்ல ஸ்ட்ராட்டஜியோ இல்ல நம்ம எவ்வளவு படிச்சு வச்சிருக்கோன்றது வச்சு நமக்கு லாபம் வராது. நம்ம ப்ராப்பரா மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 இருந்து அன்லிமிட்டட் வச்சுட்டோம்னா நம்ம கண்டிப்பா எவர் கிரீனா இதுல பணம் பண்ண முடியும். மேலும் இதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.